ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு நாள் மடத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு வயசான தம்பதி க்யூவில் நின்றுருந்தா. அவளோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா நான் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு குழந்தைகள்னு யாரும் கிடையாது, அதனால் மடத்தில் வந்து கைங்கரியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, பெரியவா அனுகிரகம் பண்ணணும். பேச்சில் உருக்கம், பணிவு, பக்கத்தில் வயசான மனைவி. வாழறதுக்கு உனக்கு பிடிப்பு எதுவும் இல்லைன்னு தானே கவலைப்படுற? ஆமாம் பெரியவா. ஏதாவது காரியம் கொடுத்தா பண்ணுவியா? உத்தரவிடுங்கோ பெரியவா, காத்துன்ருக்கேன். அவரை அப்படியே விட்டுட்டு பெரியவா அடுத்து வந்த இன்னொரு தம்பதி கிட்ட பேச ஆரம்பித்தார். அவளும் வயசானவா தான், கூட அவளோட பொண்ணு வந்திருந்தா. இவ எங்களோட ஒரே பொண்ணு, இவளுக்கு கல்யாணம் பண்ணணும், பெரியவா தான் ஆசீர்வாதம் பண்ணணும். கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா. பக்கத்தில் நின்றுருந்த தம்பதி இதை பார்த்துட்டே இருந்தா. இப்போ பெரியவா அவர் பக்கம் திரும்பி, பிடிப்பு வேணும் நீயே, இதோ இந்த பொண்ணுக்கு நீயே ஜாம் ஜாம்னு உன் சொந்த செலவில் கல்யாணம் பண்ணிவை, நீ தான் கன்னியாதானம் பண்ணணும்னார். செஞ்சுடுறேன் பெரியவா. பெரியவா அவரை பார்த்து ரெண்டு விரலை காமிச்சு அவர் மனைவியை பார்த்தார். அவருக்கு புரிஞ்சுது. ஆமாம் பெரியவா, இவ என்னோட ரெண்டாவது சம்சாரம், மூத்தவ காலகதி அடைஞ்சதும் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன். பெரியவா முகத்தில் இப்போ ஒரு தீவிரமான மாறுதல். சரி, உனக்கு மூத்த தாரத்தோட பொன் குழந்தை இருந்தது, அது என்னாச்சு? அவர் அதிர்ந்து போயிட்டார். பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப கூனி குறுகி இவ சித்தியாக வந்ததும் அந்த குழந்தைய படாத பாடு படுத்தினதுனால அந்த குழந்தை சின்ன வயசுலேயே ஆத்த விட்டு போயிட்டா. நானும் தேடாத இடம் இல்லை, போனவ போனவ தான், துக்கத்தில் குரல் அடைச்சிது. சரி சரி, பிடிப்பு வேணும்னு சொன்னியோ இல்லையோ, இதோ உன்னோட காணாமல் போன பொண்ணு இவ தான், போ அழைச்சிட்டு போய் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிவை. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி, ஆனால் இன்பமான அதிர்ச்சி. பெண்ணோட கூட வந்த தம்பதிகளும் வாயை பிளந்துட்டா. உண்மைதான், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இந்த குழந்தை அழுதுண்டு நின்னதாகவும், அந்த குழந்தைக்கு விவரம் எதுவும் சொல்ல தெரியாதனால அவளை தாங்களே வளர்த்துண்டு வரதாகவும் சொன்னான். பெற்றோர் வளர்த்தோர் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த பெண்ணோட கல்யாண ஏற்பாட்டை பண்ணினான். நம்ம வீட்டில் சில சமயத்தில் கண்ணாடியை எங்கேயாவது வச்சுட்டு வீடு முழுக்க தேடுவோம், கிடைக்கவே கிடைக்காது. யாராவது இதோ இருக்குன்னு எங்கேருந்தோ கண்ணாடியை எடுத்து கொடுப்பா. அந்த மாதிரி சர்வசாதாரணமாக காஸ்மிக் லெவலில் விளையாடக்கூடியவா தான் பெரியவா மாதிரி அவதார புருஷர்கள். அவர் பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். மகா பெரியவா அருள்வாக்கு. நம் உடல், அணிந்திருக்கும் ஆடை, குடியிருக்கும் வீடு ஆகியவை மட்டும் சுத்தமாக இருந்தால் போராது, மனசும் தூய்மையாக இருக்கணும். வாக்குனால, அதாவது இனிமையான பேச்சினால புண்ணியம் பண்ணணும். அது நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவாளுக்கும் துன்பம் வராமல் துணை நிற்கும். பணம் நமக்கு எப்பவும் துணையாக இருக்காது, ஆனால் புண்ணிய செயல்களால் பணத்தை தர்மம்ங்கிற நோட்டாக மாற்றிட்டா எந்த காலத்துலேயும் துணை நிற்கும். மனம் நமக்கு கட்டுப்பட்டு அடிமையாகிறத யோகம்னு சொல்லுவா. அதை கட்டுப்படுத்த பழகிட்டா நம்மளால் எத்தனையோ விஷயங்களை சாதிக்க முடியும். அறிவியலால் நன்மை உண்டாகிறது போல் ஆபத்தும் அதிகமாயிட்டே போகிறது. பக்தியும் அமைதியும் தான் இந்த ஆபத்தை நீக்கிற மருந்து. நம்மளை ஒருத்தர் துன்புறுத்துறப்போ அதை சகிச்சுண்டு அவளை மன்னிக்கிறது தான் பொறுமை, ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.